வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி எம்டி மெடிசன் பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த மெடிசன் பாட்டில் வந்து கொஞ்சம் ஷார்ட் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தான் இந்த கிராஃப்ட் கேப்டாக இருக்கும். ஓகே, ஒரு சின்ன மெடிசன் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த நாபு போடுற மூடி போடுற இடத்துல வந்து பேப்பரை வந்து இப்படி நீள நிலமாக கட் பண்ணி அந்த இடத்துல ஃப்ரண்ட் அந்த மேலே மட்டும் மூடி போடுற இடத்துல மட்டுமே நல்லா கொஞ்சம் பல்கியாக வர மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம க்ளே அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு பேப்பர் ஒட்டிக்கிறீங்களோ அந்தளவுக்கு க்ளே வந்து கொஞ்சம் மிச்சமாகும். ஓகே, அது எப்படி ஒட்டணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு கண்டெய்னர் பண்ண போகிறோம். அதனால அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ பேப்பரில் வந்து மேலே வந்து பல்கியாகவும் கீழே நேரமாகவும் அது ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா மேலே க்ளே ஒட்டுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே பேப்பர் வந்து கம்மியாக ஒட்டிட்டேன். அதனால் க்ளேயை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவாச்சு. இப்போ அதுதான் பண்ணுறேன். மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் வந்து க்ளேயை வந்து நல்லா ஷீட் மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதை அதுக்கு மேலே வச்சு நான் அப்படியே ஒட்டுறேன். பட் எனக்கு அந்த ஷேப் அந்த ஸ்ட்ராபெரியோட அந்த ஷேப் வராதனால நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் க்ளே அப்ளை பண்ணி நான் வந்து அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் பேப்பர்லேயே அந்த ஷேப்பை கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே வந்து க்ளே வந்து கரெக்டாக ஜஸ்ட் அப்ளை மட்டும் ஒட்டி மட்டும் விட்டால் போதும். ஓகே, இப்போது அந்த ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப்புக்கு வந்து நான் கொண்டு வந்தாச்சு. நல்லா தண்ணியை வந்து கையில் தொட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த கண்டெய்னருக்கு ஒரு மூடி பண்ணணும். அது வந்து எப்படி பண்ணணும்னா ஒரு பூ இல்லாட்டி ஒரு இலை மாதிரி பெட்டல்ஸ் வந்து இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த ரவுண்டு கார்ட்போர்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ரவுண்டு ஷேப் கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கோங்க. அதை சுற்றியும் ஒரு அஞ்சாறு லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பெட்டல்ஸாக எடுத்துட்டு அதை வந்து ரவுண்டு ஷேப்புக்கு அப்படியே அந்த கார்ட்போர்டில் ஒட்டிடலாம். ஹெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றியும் ஒட்டிடுங்க. ஒரு அஞ்சாறு லீஃப் வர மாதிரி இருக்கும், அஞ்சாறு பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை சுற்றியும் இந்த லீஃப் மாதிரி செஞ்சு அதை வந்து ஒட்டிடலாம். ஓகே, ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நடுவில் அந்த பெட்டல்ஸ் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு க்ளேவை உருட்டி அதையும் நடுவில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த இலை மாதிரி போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே டெக்ஸ்சர் பண்ணணும். இலைக்கு நடுவில் வெயின்ஸ் இருக்கிற மாதிரி சின்ன கோடு, அப்புறம் சைடில் ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ரியல் லீஃப் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். ஓகே, இது அப்படியே ட்ரை ஆகட்டும். அடுத்து அந்த பாட்டிலுக்கு மேலே க்ளே அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா ஸ்ட்ராபெரி வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன குழியாக இருக்கும்ல அந்த ஒரு எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நான் இப்படி ஒரு டூல்ஸ் எடுத்திருக்கேன். அந்த டூல்ஸுக்கு நடுவில் சாரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப் பால் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டூல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் ரவுண்டு ஷேப்புக்கு இருக்கிற ஸ்டிக் மாதிரி ஏதாவது எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராபெரி எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்து வந்து இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கலரிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மூடி மாதிரி பண்ணணும்ல அந்த லீஃபு, அது வந்து ரவுண்டு பால் வந்து ஒட்ட வச்சுருந்தேன். அதுக்கு வேறு அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இப்படி ஹேண்டில் மாதிரி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி கூம்பு மாதிரி பண்ணி அதை சுற்றி குட்டி குட்டி பால்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் செரி ரெட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு மேலே நம்ம ரெட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராபெரி கலர் வரும். டைரெக்டாக ரெட் கலர் அப்ளை பண்ணால் அது ரொம்ப லைட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செரி ரெட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஒரு டார்க் ரெட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ இது முடிஞ்சோடனே எல்லோ கலர் ஆர் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த குட்டி குட்டியாக நம்ம பஞ்ச் பண்ணியிருந்தோம்ல ஒரு சின்ன குழி மாதிரி அதுக்கு மேலெல்லாம் இந்த எல்லோ ஆர் ஒயிட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சின்ன ப்ரஷ் இருந்தால் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கீழே இருக்கிற கண்டெய்னர் அழகான ஸ்ட்ராபெரி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அந்த மூடி மாதிரி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட இந்த ஒரு க்ரீன் தான் இருக்குது, அதனால் இந்த ஒரு க்ரீனை வச்சுட்டு வேறு ஒரு ரெண்டு கலர்ஸை வச்சுட்டு நான் வந்து மல்டி கலர் கலரிங் பண்ண போகிறேன். க்ரீன் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட டார்க் க்ரீன் இல்லை, அதனால இதுக்கு மேலே ஒரு மெட்டாலிக் க்ரீன் வந்து கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தேன். அது கூட எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை. அதுக்கு மேலே ஒரு எல்லோ கலர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுவும் மெட்டாலிக் கலர் தான், ஒரு லைட் ஆரஞ்ச் கலர்.
அந்த மெட்டாலிக் கலர் எடுத்து மேலே அப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் மேலே ஷைனிங்காக இருக்கும். அதனால் ஓகே அவ்வளோதான், இப்போ நம்மளோட கலரிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அழகான க்யூட் ஸ்ட்ராபெரி கண்டெய்னர், அதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி அதோட இலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சு ஒரு க்யூட்டான ஸ்ட்ராபெரி கண்டெய்னர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை சோபீஸில் கொண்டு போய் ஷோகேஸில் வச்சிங்கன்னா கூட இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். இது வந்து இங்கே புல் தரையில் வைக்கிறனால அழகாக இருக்குது. அதே மாதிரி ஷோகேஸில் நான் வச்சுருக்கேன், அதுவுமே அழகாக தான் இருந்துச்சு. இது அங்கே வச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து என்னோட டிவி ஷோகேஸு, அதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெரி ஷேப் அழகாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆர்ட்டு இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.